வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஹரிஷ் வாய்ஸ். ஸோ இந்த சீரிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் சீரிஸ் எல்லாம் போட்டிருக்கோம், அது உங்களுக்கு டைம் இருந்தால் போய் அதையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் கிளோவர் சீசன் 2 எபிசோட் 61 டிஃபெக்டஸ் அட்டோன்மெண்ட். இந்த ஐ ஆஃப் த விண்டைஸ் அண்ட் ஃபானாவே அவன் தோக்கடிச்சிட்டான் அந்த பொடியை. இருந்தாலுமே அவனுக்காக இன்னொரு படம் இங்கே காத்துட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்ஸு மனசுக்குள்ள நினச்சிட்ருக்கிறாங்க. அந்த இன்னொரு படையை பார்த்தீங்கன்னா, டைமண்ட் கிங்டம்ல இருக்கிற ரெண்டு வாரியர்ஸ், அதாவது ஷைனிங் 8 ஜென்ரல்ஸ்னு இருப்பாங்க, அதுலேருந்து ரெண்டு பேர் இருக்காங்க. யாருன்னு பார்த்தா மார்ஸ் அப்புறம் லேட்ரோஸு. ஹே மார்ஸ், அந்த ஆளை பார்த்தா நம்ம இங்கேயும் பார்த்த மாதிரி இல்லை, அட ஆமல்ல இவன் நம்ம ஃபார்மர் டீச்சரு, இவன் இங்கேருந்து பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு லேடர்ஸ் மரியாதை பேசிட்டுருக்கிறாங்க. நீ இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிக்காமல் நான் உங்களை முன்னாடியே அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. நான் உங்களை அடிக்கிறதுக்கு தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மேஜிக் புக்கை எடுத்துகிட்டு அட்டாக் பண்ண, தன்னோட வின் பவர் யூஸ் பண்ணி ஒரு குச்சியில் அதே மாதிரி ஸ்வாட் எடுத்து கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸில் வந்து கேட்கும்போது சொல்கிறேன் எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க, ஏற்கனவே எங்களோட டைமண்ட் கிங்டம்ல இருக்கிற ராஜா பார்த்தீங்கன்னா முடியாமல் இருக்கிறாரு, ஆனால் இங்கே இருக்கிற விச்சு பார்த்தீங்கன்னா 100 வருஷமும் உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் அவளோட ரகசியம் என்னென்னு நாங்கள் தெரிஞ்சுக்க வந்தோம். அதே மாதிரி ஐயா தி மின்னே சொன்னி இங்கே போருக்கு வரான்னு தெரிஞ்ச உடனே நாங்களும் அவளோட சேர்ந்து கை கோர்த்துக்கிட்டு அவள் அங்கே சண்டை போட நாங்கள் இங்கேருந்து விச்சோட ரகசியத்தை நாங்கள் திருட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் உள்ளே இறங்கியிருக்காங்க. இது இப்படி விட்டால் இன்னும் போக போக பெருசாயிருன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸில் நினச்சிக்கிட்டு அட்டாக் பண்ண போகிறாங்க. வா எங்களோட சண்டை போட வரைய அப்படின்னு சொல்லிட்டு லேட்ரஸ் நினைக்கும் போது லேட்ரஸை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு மேஜிக் பவர் இருக்கிற வாரியர்ஸை அடிக்க போகிறாப்புல அவங்களையே அடிச்சுட்டு சுக்குநரம் நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அவள் யாருன்னு தெரியுதா, அவன் நம்ம டைமண்ட் கிங்டமை ஏமாத்தின ஒரு துரோகி, ஃபேன்ஸில் அவன் எல்லோரும் பிடிங்க, நம்மளுக்கு இன்னொரு ரெட்டிப்பாக பரிசு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, நான் இப்போ உங்களை தான் நம்பியிருக்கிறேன் என் செல்லம் அப்புறம் என் ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களால் தான் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்ருக்கிறாங்க. ஸோ டைமண்ட் கிங்டம் வந்து ரெண்டு டீமாக பிரிகிறாங்க. அதிலிருந்து ரெண்டாவது டீம் பார்த்திங்கன்னா திருடுத்தனமாக அவங்க வச்சுக்கிட்ட போய் அந்த சக்தி எடுக்க பார்க்குறாங்க. இருந்தாலும் மரியல்லா விடவே இல்லை. ஸோ மரியல்லா டொமினிட்டி சேர்ந்து இங்கே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பிளான் போடுறாங்க. அந்த கொலியை வச்சு எல்லாமே பிளான் போட்டுட்ருக்கிறாங்க. அந்த கொலி எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணும்போது, ஸோ இந்த டைமண்ட் கிங்டமில் இருக்கிற கமாண்டர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கமெண்ட் கொடுக்கும்போதும் புதுசு புதுசாக கமெண்ட் கொடுக்குறாரு. இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மரியலாவும் அவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டாச் பண்ணி நீ எப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்டர் கேட்கும்போது, நான் ஏற்கனவே இந்த கமெண்டிங் டீமில் இருந்திருக்கிறேன், அதனால தான் உங்களோட அட்டாக் டீம் எல்லாமே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மரியலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நாளாக நான் என் வாழ்க்கையில் அசாசினாக இருந்தாலும் ஒரு உபயோகமான அசாசின், அதாவது எதிர்த்து நிற்க ஆளே இல்லாத மாதிரி தான் நான் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் எதிர்த்து நிற்கிறதுக்கு இவ்வளோ பெரிய படையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் பேக்கெட்டை போயிட்டுருக்குது. அப்பாவி ஜனங்களை பார்த்தீங்கன்னா மரியலை கொண்டுட்ருப்பாங்க. இதுக்கு டைமண்ட் கிங்டம் ஒன்று சும்மாவே விடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்டர் வந்து படிக்கிறாப்புல, என்னமோ பண்ணிக்கோ, ஏன்னா நான் இப்போ மறுபடியும் வந்து உன்னை துரோகம் பண்ணுனா என்னை காப்பாற்றினவன் இப்போ மன்னிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆசை நினச்சி ஒரு மாதிரி வைக்கப்பட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விச்சஸும் டொமினிட்டி சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க. என்ன பிளான் போட்டிருக்க அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, நான் கோலியோட கொஞ்சம் பார்ட்ஸை வந்து மாற்றி வச்சிருக்கிறேன், அது நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டொமினாட்டி அப்புறம் கோலி அந்த டீம் எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண போயிட்டுருக்காங்க. அந்த வாஜியர்ஸை ஃபேன்ஸில் இங்கே லேடர்ஸோட சண்டை போட்டுருக்குறாங்க. நீ என் கூட சண்டை போட போறியா, வா வந்து என் கூட சண்டை போட அப்படின்னு லேடர் சொல்லிட்டு இருக்கும்போது, நான் உன்னை அட்டாக் பண்ண வேணான்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தன்னோட கைகளை பார்த்திங்கன்னா விண்டோலையே கட்டி போட்டாங்க. ஐயோ இப்படி நீ கட்டி போட்டால் என்னால் தப்பிக்க முடியாது, பாரு நீ எதுக்காக இப்படி போராடிட்டே இருக்கிற, நீ இப்படியோ சாகத்தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது, இல்லை அதை கொஞ்சம் மாற்றிக்க, நான் இங்கே சாக மாட்டேன், என்னோட கடைசி ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை நினச்சிக்கிட்டு ஒரு ஃப்ளாஷ் பேக்கெட்டை வருது. இங்கே பார்த்தீங்கன்னா மார்ஸு அப்புறம் இதுதான் லேட்ரோஸு, ஒரு ஹியூமன் ஃபார்மில் இருக்கிற லேட்ரோஸு. லேட்ரோஸுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசு வந்து பவர் இல்லை, இவங்க டைமண்ட் கிங்டம் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதாவது அந்த மேஜிக் ஸ்டோன் மாதிரி. மார்ஸ் அப்புறம் லேடோஸ் மார்ஸ் எப்போவுமே நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக இருப்பேன் மற்றங்களை விட அப்படின்னு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரே அடியாக ஒன்று இப்போ அடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸில் வந்து அடிக்கும்போது, சின்ன வயசு லேடரோஸுக்கு எப்படியுமே பவர் இல்லை ஆனாலும் இவனுக்கு பவர் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறாங்க. ஐயோ என்னால் முடியலை முடியல அப்படின்னு சொல்லிட்டு லேடரோஸ் கத்திட்டு இருக்கிறாங்க. ஹே பயந்தியா எப்படி என்னோடய பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னோடய பவரே உரியறதும் அப்புறம் ரிலீஸ் பண்ணுறது தான், இப்போ நான் உன்னோட பவர் எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன், அது உன் நண்பர்களுக்கு எதிராக நான் பயன்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு லேடர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, மில்லியன்ஸ் ஆஃப் லேசர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா செமையான லைட் வேவ்ஸ் எல்லாம் போகுது, ஆயிரக்கணக்கான லைட் வேவ்ஸ் போகுது. அங்கே காடு நாசியாகிற அளவுக்கு எல்லாருமே அடிபட்டுட்டாங்க. என் டீச்சர் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது டொமினாட்டி ஃபேன்ஸில் எல்லாருமே அடிவயப்படுத்துட்டாங்க. வேணா லேட்ரோஸ் இப்படி பண்ணாத, நான் வந்து உனக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் உனக்கு நான் இந்த சக்தியெல்லாம் கற்றுக் கொடுத்தது, இப்படி பண்ணுறதுக்காக எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸில் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு ஒரு பூச்சிடா, நீ எல்லாம் எனக்கு இணையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
ஃபேன்ஸில் பார்த்தீங்கன்னா லேட்ரோஸ் திட்டிகிட்டு இருக்கிறான், என் புருஷனை ஒன்று பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டொமினேட்டி அடிக்கிறாங்க. அவனை கொள்றதுக்கு முன்னாடி முதல்ல உன்னை கொள்ளணும் மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தூக்கி போடுறாங்க. கொஞ்சம் நொடியே இல்லை அப்படியே ஸ்லோ மோஷன் எல்லாமே போயிட்டுருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரும்போது அங்கே பெரிய ஒரு வாலாட்டை வருது. என்னென்னு பார்த்தா அங்கே மார்ஸ் காப்பாற்றிட்டாங்க. நீ இப்படி பண்ணவே கூடாது லேட்ரோஸ் அப்படின்னு மார்ஸ் வந்து தடுக்கிறாங்க. ஓ மார்ஸ், நீ என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிற, அவங்க நம்ம எதிரி, நம்ம ட்ரைட்டர்ஸு, நாம் அவங்களுக்கு கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை என் சக்தி நாம் மற்றவங்களுக்கு காப்பாற்றுறக்காக தான் யூஸ் பண்ணுவேன் தவிர அழிக்கிறக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரி, ஒரே கலரில் ரெண்டுமாங்க, நானும் உன்னை பழிவாங்கணும்னு தான் இருந்தேன், எனக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் லைட் லெஜர் மறுபடி விட்டுட்டு, உங்கள் ரெண்டு பேர்த்தி கொள்றக்கு நான் இப்போ யாருக்கிட்டையுமே காரணம் சொல்லவே தேவையில்லை, நான் உங்களை சட்டப்படி கொல்ல போகிறேன் அப்படின்னு லேட்ரஸ் ஃபயர் பவர் அதாவது லைட் பவர் விடும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி மூணு கத்தியடை வந்து இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா மரியில் வந்து காப்பாற்றிட்டாங்க. அவங்கள லேட்ரோஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது மார்ஸ் வந்து காப்பாற்றிட்டாங்க. மார்ஸ் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு லேட்ரோஸ் சொல்லிகிட்டு இருக்கும்போது, மார்ஸ் நீ எதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்கும்போது ஃப்ளேம் ரெக்கவரி மேஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் என் மெமரி எல்லாமே போயிருந்தாலும் சரி, நீங்கள் என்னோடய மாஸ்டர், நான் உங்களை எப்படியாவது காப்பாற்றி எதை தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சரி, இவனை அழிகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கும்போது இவனும் ஒரு கண்டெய்னர் மாதிரி தான், இவன் எவ்வளவுக்கெல்லாம் உரியிறானோ அந்தளவுக்கு இவன் அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதெல்லாமே விச்சால் மட்டும்தான் முடியும், இல்லைன்னா ஒரு ஆன்டி மேஜிக்கில் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. ஆன்டி மேஜிக், அந்த ஆன்டி மேஜிக் பண்ணுற வேணா என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் சொல்லும்போது மார்ஸுக்கு ஒரு அதிர்ச்சி, ஒரு வழி இது அவனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மார்ஸ் நினைக்கிறாப்புல மில்லியன் லேசர்ஸ் மறுபடியும் ரிலீஸ் ஆகுது. இவனை ஒழிக்க அழிக்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸில் அப்புறம் மார்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து அடிக்கிறாங்க. இங்கே சீன் கட் பண்ணால் ஆஸ்தா வந்து கத்திட்டுருக்கிறாங்க. ஏய் என்ன பண்ணிட்டுருக்கிற நீ, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத ஃபானா, நீ ஏற்கனவே அழிஞ்சிட்ட, அவ்வளோதான் நீ தோத்துட்ட, இப்போ நீ இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீ செத்துருவேன், நீ செத்தா உன் ஃப்ரெண்ட்ஸு உன் குடும்பம்லாம் என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சுப்பாரு, எல்லாம் உனக்காக அழுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, எனக்கு குடும்பம்னு யாருமே இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க, உங்கள் எல்லாத்தையும் நான் அழிக்கிறக்காக தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபானாக சொல்லிட்டு இருக்கும்போது தன்னோடய அல்டிமேட் வெப்பனான செல்ஃப் டிஸ்ட்ரக்டை பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. வெட்டோ கூட சண்டை போடும் போது பார்த்தீங்கன்னா வெட்டோ தன்னை தனியாக அழிச்சிக்கிற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. அப்புறம் கேப்டன் யாமி வந்து காட்டி காப்பாற்றியிருப்பார்ல. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபானாவும் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் தாங்க தெரியும். நானே இன்னும் பார்க்காம இருக்கிறேன். ஸோ போக போக எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அண்டர் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.